அதிமுகவின் 51வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி நாமக்கல் மாவட்டம் பொம்முக்குட்டைமேடு பகுதியில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதனை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருண், வரவேற்பு நிகழ்ச்சிகள் பத்தி விவரங்கள் பதிவுபடும். நிச்சயமா சையத், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 51வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டமானது நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பில் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பொம்முக்குட்டைமேடு பகுதியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான திரு தங்கமணி அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றார். மேடையிற்கு வரக்கூடிய மேடைக்கு வர வந்திருந்த அவருக்கு கழக தொண்டர்கள் உற்சகமான வரவேற்பை ஒன்று அளித்திருக்காங்க. குறிப்பாக அவருக்கு மேடைக்கு வரக்கூடிய அவர்களுக்கு மலர்கள் தூவியும் அதே போல வந்து பூர்ணகும மரியாதையுடன் அவருக்கு வந்து உற்சகமான வரவேற்பை அளித்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன், அதே போல கே பி அன்பழகன் மற்றும் சரோஜா, கே சி கருப்பணன், எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் கே வி ராமலிங்கம் மற்றும் பரஞ்சோதி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சுமார் 40,000 மேற்பட்டவர் வந்து இந்த விமானமான மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த சற்று நேரத்தில் வந்து எழுச்சி உரையாட்டம் எடுக்கின்றார் சையத். அருண், யாருடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது அருண்? நிச்சயமாக, குறிப்பாக நாமக்கல் மாவட்ட அதிமுக கழகத்தின் சார்பில் இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலையிலிருந்தே வந்து பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வராக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட எல்லையான மல்லூர் பகுதியில் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலருமான திரு தங்கமணி அவர்கள் தலைமையில் ஒரு உற்சாகமான வரவேற்பு ஒன்று அளித்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய செல்லப்பமுட்டி என்ற பகுதியில் வந்து பார்த்தோம்னா அதிமுக 70 அடி உயரம் உள்ள கழக கொடியினை வந்து பார்த்தோம்னா அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் வந்து ஏற்றி துவக்கி அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றிவிட்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வந்து பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் பொம்மிக்குட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட மேடையில் வந்து அவர் கலந்துருக்காரு. இந்த கலந்து கொண்ட வருகை தந்த அவருக்கு வந்து பார்த்தோம்னா அதிமுக தொண்டர்கள் வழி எங்கிலும் நடிகளும் வந்து பார்த்தோம்னா உற்சாகமான வரவேற்பு ஒன்று அளிச்சிருந்தாங்க. சுமார் வழி எங்கிலும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களாகட்டும் அதே போல மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களாகட்டும் அவருக்கு வந்து பார்த்தோம்னா முளைப்பாரி எடுத்து உற்சாகமான வரவேற்பு ஒன்று அளிச்சிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 40,000 மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் வந்து கலந்திருக்காங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது மிக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா அதிமுக தலைமை ஏற்கனவே அறிவித்திருந்தது, அதாவது அதிமுகவுடைய பொன்விழா நிறைவு மற்றும் அதிமுக 51வது துவக்க விழாவானது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஏற்கனவே அதிமுக தலைமையான அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் தற்போது வந்து நடக்கூடிய இந்த மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டமானது மிகப்பெரிய ஒரு முக்கியமாக ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தன் விஸ்வநாதன், திரு செங்கோட்டையன், கே பி அன்பழகன் மற்றும் சரோஜா, கே சி கருப்பணன், எம் ஆர் விஜயபாஸ்கர், கே வி ராமலிங்கம், பரஞ்சோதி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த பொதுக்கூட்ட மேடையை பொறுத்த வரைக்கும் சுமார் வழிநடுகளும் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வந்து பார்த்தோம்னா இவருக்கு வரும்போது உற்சாகமான வரவேற்பு அளித்திருந்தாங்க. அதே போல மலர்கள் தூவியும் அவர்கள் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து வந்தவர்கள் மேடைக்கு வந்த தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதே போல அதிமுக இடைக்கால பொதுச் செயலருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், பொதுச் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவர் அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு வந்து பார்த்தோம்னா திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கார். அதனைத் தொடர்ந்து தற்போது வந்து மேடை நடக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அவர் வணக்கத்தையும் செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த வருகை தந்திருக்கிற அவருக்கு அதிமுக தொண்டர்களாகட்டும் அதே போல தகவல் தொழில்நுட்ப பிரிவாகட்டும் அதே போல இளைஞர் மற்றும் இளம் மின்சார பாசறையாகட்டும் அதே போல வந்து மகளிர் அணி சேர்ந்த நிர்வாகிகளாகட்டும் உள்ளிட்ட ஏராளமாக வந்து உற்சாகமாக வரவேற்பு ஒன்று அளித்திருக்காங்க. அருண், பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய அந்த இடத்தில் தொண்டர்களுடன் குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இடைக்கால பொதுச் செயலாளர் வரக்கூடிய அந்த வழி நெடுகிலும் கூட குழுமியிருந்த காட்சிகள் பார்க்க முடிந்தது. தொண்டர்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கிறது அருண்? குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அதிமுக இந்த எதிர்க்கட்சி என்ற போதிலும் கூட தமிழகத்தில் வலுவான ஒரு எதிர்க்கட்சியாகத்தான் செயல்பட்டு வருகிறது.